யுனைடெட் எக்ஸ்பிரஸ் விமானத்தில் இந்த சம்பவம் நடந்தது. இவ்விமானம் சால்ட் லேக் நகரத்திற்கு சென்றடைய திட்டமிடப்பட்டிருந்தது. விமானம் புறப்பட்ட பின் அந்த அடையாளம் தெரியாத நபர் விமானத்தின் கதவை திறந்து அவசர நிலை சறுக்கிலிருந்து குதித்து வெளியேறினார் என அமெரிக்காவின் பெடரல் ஏவியேஷன் நிர்வாக அமைப்பு கூறியுள்ளது. அவர் விமான நிலையத்திலேயே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பிறகு அவருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது போன்ற சம்பவங்கள் அமெரிக்கா விமானங்களில் அதிகம் நடந்து வருகின்றன. இந்த ஆண்டு மட்டும் இது போல சுமார் 3000 சம்பவங்கள் நடந்திருப்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விமானம் பறக்க ஓடுதளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த நபர் தன் இருக்கையில் இருந்து எழுந்ததாகவும் அவர் விமானிகள் விமானத்தை இயங்கும் காக்பிட் அறையை திறக்க முயன்றதாகவும் விமான பயணிக்குழுவினர் கூறியதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதோடு அந்த நபர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்பதையும் கண்டுபிடிக்க விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றன.